உலகம் தாமல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுகளை ஆரவர் தலைவர் என்னவர்க்கே சரணாங்களே. ஸ்ரீ குருப்போ நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். கம்பனா தாழ்வான் என்று சொல்லக்கூடியதான கம்பர் முதலில் தன்னுடைய கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடியதான நூலிலே இறைவணக்கத்தில் எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடியதான அதே தனக்கு விளையாட்டாக உடையதான அகரம் என்று சொல்லக்கூடியதான ஆ என்ற எழுத்தின் பொருள் கொண்டதான அந்த இறைவனுக்கு என்னுடைய வணக்கங்கள் நமஸ்காரங்கள் என்று அதை தெரிவிக்கிறார். இங்க ஆ என்று எழுத்தினால் குறிக்கப்படுபவன் விஷ்ணு. அவனே மூன்று தொழிலுக்கும் காரணமாக இருக்கக்கூடியபவன் செய்பவன் என்ற ஒரு அர்த்தத்திலே இங்கே அவனுக்கு இறைவணக்கத்தை செய்கிறார் கம்பர். நாம் இப்பொழுது ராமானுஜர் ஜெகத்குரு ராமானுஜர் என்று சொல்லக்கூடியதான ஒரு வைணவ பெரியார் ஒரு குருமார் அவரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். காட்டவே கண்டபாத கமலம் நல்லாடையுந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பிரணர்தாள் பரவினோமே. இறைவனுடைய அருள் அது ஒருவனுக்கு எப்படி கிடைக்கிறது? உறையூர் என்று சொல்லக்கூடியதான நாச்சியார் கோவில் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான நாச்சியார் கோவில் என்ற ஊரிலே பாணர் குலத்திலே பிறந்தவர். அவருக்கு திருப்பாணன் என்ற பெயர். ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடியதான ரங்கநாதர் அந்த பாணன் குலத்திலே பிறந்ததான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? காட்டவே கண்ட பாதகமலம் பாதகமலத்தை காண்பிக்கிறார். முதலில் அவருக்கு இறைவனுடைய திருவடியானது முதலே காட்சியாக கிடைக்கிறது அனுபவத்திற்கு. அதன் பிறகு நல்லாடை. ஒரு இறைவனை நாம் எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறார் அந்த திருப்பாணாழ்வார். முதலில் திருவடியை தரிசிக்க வேண்டும், அடுத்தது நல்லாடை பீதாம்பரம் என்று சொல்லக்கூடியதான மேலே போர்த்தப்பட்டதான அந்த வஸ்திரம் ஆடையை உந்தி நாபி கமலம் அதிலிருந்துதான் சதுர்முக பிரம்மா தோன்றினார் நான்முக கடவுள். தேட்டரும் உதரபந்தம் அந்த உதரம் வயிறு அதில் இருக்கக்கூடியதான அந்த ஒட்டியானம். அதற்கு மேலே திருமார்பு, அடுத்தது கழுத்து, செவ்வாய் திருப்பவலம், திருக்கண்கள், திருமுடி என்று தரிசிக்க வேண்டும் என்பதை அந்த தரிசனத்தை அவருக்கு காண்பித்ததை அவர் பாட்டாக நமக்கு ஒரு 10 பாடல்களிலே நமக்கு அனுபவத்தை கூறுகிறார் திருப்பாணாழ்வார். அப்பேற்பட்டதான அந்த பாணனுக்கு அவருடைய திருவடிகளிலே நாம் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு ராமானுஜரை பற்றியதான அனுபவத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். தோன்றிற் புகழடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒருவன் பிறக்கும் பொழுதே பெருமை சேர்ப்பவனாக எல்லாரும் புகழும்படியாக கொண்டாடும்படியாக பிறக்க வேண்டும் என்கிறது உலக பொதுமறை. மறை என்றால் என்ன? பொருள்களை மறைத்து கூறுவதால் அதற்கு மறை என்ற பெயர். இப்ப மறைத்து கூறுவது அப்படின்னா எதை மறைக்கிறது? நின் வளவியின் நிறுத்தும் ஏவல் உழந்தமை கூறும் நாவல் நந்தனர் அருமறை பொருளே நலம் முழுது அலைய புகர் அருகாட்சி புலமும் பூவனும் நாற்றமும் நீ வாய்மொழி புலவா என்கிறது பரிபாடல். இந்த பரிபாடலிலே புலம் என்று எல்லா பொருள்களையும்
நல்லோர்களுக்கு புலப்படுத்தும்படியாக செய்கிறது, மற்றவர்களுக்கு தீயவர்களுக்கு மறைப்பதால் அந்த பொருள்கள் விளங்காமல் மறைப்பதால் மறை என்று பெயர். இது குருவின் வாய் மூலமாகவும் சீடனின் செவி வழியாகவும் பரவுவதால் வாய்மொழி, வாய்மொழி புலவா என்கிறது பரிவாரம். இதற்கு வேதம் என்று பெயர். இதை மாறன் என்று சொல்லக்கூடியதான நம்மாழ்வார் தமிழ் செய்தார். தமிழில் செய்ததால் திருவாய்மொழி என்று பெயர் அவருடைய அந்த நூலிற்கு. குழந்தை பிறந்ததும் பெயர் சூட்டுவது என்பது நம் முன்னோர்கள் காண்பித்து கொடுத்ததான உயர்ந்ததான ஒரு செயல். ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு பெயர் சூட்டு விழா என்பது ரொம்ப விமர்சையாக நடக்கும். நான் பெயர் வைப்பது யாரு, பெரியவர்களை கொண்டு வைக்க வேண்டும் என்பது நமக்கு காட்டி கொடுத்த வழி. ஏன், பெரியவர்களுக்கு அனுபவம் இருக்கும், அதனால் அனுபவம் உள்ளவர்களை வைத்து அந்த பெயரை சூட்ட வேண்டும். அவர்கள் குழந்தையை பார்ப்பார்கள், பெயர் வைப்பார்கள், எதிர்காலத்தில் எப்படி வருவான் என்று கணித்து பெயர் வைப்பார்கள். இதை நமக்கு ராமாயணம் எடுத்து காண்பிக்கிறது. ராமாயண காலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. அவருடைய குலகுருவான வசிஷ்டர் பெயர் சூட்டுகிறார். முதல் குழந்தைக்கு ராமன் என்று பெயர் எடுக்கிறார். அந்த குழந்தையை பார்த்ததும் அவருடைய மனதை கவர்ந்து விட்டதாம், அதனாலே ராமன். இதே ஆண்டாலும் மனத்துக்கு இனியான் என்று போற்றுகிறார். ராவணன் பிறந்தான். அந்த ராவணன் பிறக்கும் பொழுதே வானத்தில் கழுகுகள் வட்டமிட்டன, நரி ஊளையிட்டது, நாய் அழுதது, உலகமே சோகத்தில் ஆழ்ந்தது. அவன் எல்லோரையும் அழ வைக்கக்கூடியவன், அதனாலே ராவணன் என்று கெட்ட சகுனங்களை வைத்து பெயரிட்டார்கள். அப்படி பிறப்பு என்பது மிகவும் மேன்மையான ஒன்று. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றபடி ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறைவன் ராமனாக அவதரித்து வாழ்ந்து காட்டினான். அதை பின்பற்றினால் இறைவன் மட்டுமல்ல சாதாரண மனிதனாலும் வாழ முடியும் என்பதை பல மகான்கள் புகழோடு தோன்றி வாழ்ந்து காட்டியுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஜெகத்குரு பகவான் ராமானுஜர். ஜெகத்குரு பகவான் என்று எல்லோரையும் அழைப்பதில்லை. குருவிற்கான இலக்கணத்தோடும் பகவான் என்று சொல்லக்கூடிய குணங்களோடும் இருந்தால் மட்டுமே அழைக்கக்கூடியவர்கள். நாரத பகவான், வால்மீகி பகவான், அதே போல ஆதிசங்கரரை சங்கர பகவத்பாதால் ஜெகத்குரு, ராமானுஜரை ஜெகதாச்சாரியன் பகவத் ராமானுஜர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இந்த ஜென்மம் போராது. இப்பொழுது ராமானுஜரின் 1003வது ஜெயந்தி பிறந்த தினமானது கொண்டாடப்பட்டுள்ளது. ஆகையால் அவரை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் 1017 பிறந்தார். இவர் தந்தை கேசவ சோமயாஜி, ஆசூரி கேசவ சோமயாஜி, தாயார் காந்திமதி என்று சொல்லக்கூடியதான பூமி பிராட்டி. இவர் 16 வரை தன்னுடைய மாமாவிடமே எல்லா கல்விகளையும் கற்றறிந்தார். 17வது வயதில் தஞ்சம்மாள் என்பவருடன் விவாகம் நடந்தது. இவருக்கு அத்வைத குரு யாதவ பிரகாஷர், வைணவ குரு ஆளவந்தார் என்ற குருவின் கடாட்சத்தினால் அருளை பெற்று பெரிய நம்பிகளிடத்திலே சீடரானார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவன் வாக்குப்படி கற்ற கல்விக்கு தக்கபடி அமைதியாகவும் காமம் கோபம் மோகம் முதலவைகள் இல்லாமலும் மனதை அடக்கி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எல்லோரும் இன்புத்திருக்க வழிகாட்டியவர் ராமானுஜர். சொல்லின் மதிப்பு செயலில்தான் என்பதை முழுமையாக உணர்ந்து நாம் ஒரு விஷயத்தை சொன்னோமானால் அதை செய்து காண்பிக்க வேண்டும், வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து தாமும் தம்முடைய அறிவு நெறியில் நின்று வைணவத்தை பொதுமக்கள் இயக்கமாக மாற்றிய முதல் சமய தலைவர் என்று பல அறிஞர்கள் இவரை பாராட்டியுள்ளார்கள். எண்ணிய இலக்கை அடையும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடியவர். அறியாமை, மூடத்தனம், போதை, வஞ்சகம்,
இவைகள்தான் மனிதர்களுக்கு உண்மையான எதிரிகள் என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்தியவர். இதுல வைணவன், இப்ப வைணவன் என்பவன் யார்? இந்த வைணவனுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. வைணவன்னு யாரை சொல்லுவது? பொதுவாக இந்த ஐயங்கார் இவர்கள்லாம் வைணவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை, விஷ்ணுவை எவர்கள் பூஜிக்கிறாரோ வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வைணவன் என்று பெயர். அப்ப அந்த வைணவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பான் என்பதை இந்த ராமானுஜரை வைத்து ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது. வைணவன் என்பவன் கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான். கொக்கை போல் கொக்கு நீர் வளம் உள்ள இடத்தில் தான் இருக்கும் கொக்கு. அதுபோல் நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் இருப்பான் வைணவன். இப்ப நல்லவர்கள் இருக்கும் இடத்தில் இந்த விஷ்ணுவை பூஜிக்க தகுந்தவன் வணங்கக்கூடிய எவனோ அவனே வைணவன் தான். கோழியை போல் இருப்பான், குப்பையை தள்ளி தானியங்களை உட்கொள்வது போல நல்ல நூல்களை கற்று சிறந்து விளங்கக்கூடியவன். உப்பை போல் இருப்பான், உப்பு தன்னை அழித்து கொண்டு உணவில் சுவை சேர்ப்பது போல தன்னலம் கருதாது சமுதாயத்தொண்டு செய்பவன் வைணவன். அடுத்து உம்மை போல் இருப்பான் என்று ராமானுசரி குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. மக்களை மக்களாக மதிக்க சொல்லிக் கொடுப்பது ஜனநாயகம், மக்களை கடவுளாக மதித்து அன்பு செய்ய கற்றுக் கொடுப்பது சமயம் என்று சமய மறுமலர்ச்சியாக குன்றக்கூடிய அடிகளார் கூறுகிறார். இறை நம்பிக்கையே இல்லத்தின் மகிழ்ச்சி, இல்ல மகிழ்ச்சி இன்பத்தின் முதிர்ச்சி, உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைய பக்தி வழியிட்டு செல்கிறது. அதாவது இறை நம்பிக்கை இருந்தால் அது குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷமே அளவில்லாததாக இருக்கும். இப்படி உலக ஆசைகளில் பற்று இல்லாமல் முக்தி நிலையை அடைவதற்கு பக்தியானது வழியாக இருக்கிறது. ஒருவன் தன்னையே அறிந்து கொள்ளும் அறிவின் முதிர்ச்சி, ஒருவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் யார் என்பதை அவன் யோசித்து அதை கற்றறிந்தவர்களிடத்திலே சென்று அதை கேட்டு தெரிந்து கொண்டால் அந்த ஞானம், அந்த அறிவு, அதனுடைய வளர்ச்சி, அந்த முதிர்ச்சியே பக்தி. பக்தி என்பது மனோபாவத்தை பெற வேண்டும், மனம் பக்குவப்பட வேண்டும். பக்தி என்பதும் மனப்பக்குவம் என்பதும் ஒன்றாகவே சொல்லப்படுகிறது. மனப்பக்குவம் இருப்பவர்களுக்கு சுயமாகவே பக்தி உணர்வு ஏற்படும். பக்தி மார்க்கத்தில் நல்வழியில் நடப்பவர்கள் பக்தி நெறியில் மேன்மையை அடைந்திருக்கிறார்கள். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன் என்ற உயர்ந்த நோக்கில் அனைவரின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என மனதார எண்ணியவர்களில் ஒருவர் ராமானுஜர். மனிதரில் ஆயிரம் சாதி என்ற வஞ்சக வார்த்தையே ஒப்புவதில்லை. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்ற பாரதியின் ஒருமைப்பாட்டுக்கு சிந்தனை அன்றே உரமிட்டவர் ராமானுஜர். அந்த சிந்தனை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான் என்றும், சாதி மதங்களைப் போறோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தியனராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்பது பாரதியினுடைய வாக்கு. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்பது தாய்மானவர். ஓடும் குருதியில் உருண்டோடும் தண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ என்பது பாரதிதாசனின் கேள்வி. இது போன்ற மனிதநேய சிந்தனைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் ராமானுஜர். உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்தன. உயர்ந்தோர் தாழ்ந்தோரிடம் வேற்றுமை பாராமல் இருந்தால் பதினொன்னாம் நூற்றாண்டிலேயே சாதிமத வேறுபாடின்றி மக்கள் அனைவரையும் ஆலய பிரவேசம் செய்து வைத்தது. குலம் சாதி என்ற பிரிவு இருந்தாலும் பக்தர்களுக்குள் சகோதரத்துவம் சமத்துவம் நிலவ வேண்டும் என்று உணர வைத்தவர். அறுசமய குழப்பங்கள் மூடபக்திகள் சீரழிந்த கேடுகள் அனைத்தையும் அறுத்தெறிந்த சீர்திருத்த செம்மலாக செயல்பட்டது. உலகம் மெய், நீயும் அதில் இருப்பது சத்தியம், உனது சிந்தை சொல் செயல் அனைத்தும் உண்மை என்று நம் வாழ்விற்கு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தியது. இப்படி இவரது தொலைநோக்கு பார்வையைக் கண்டு வியந்தவர்களில் ரமண மகரிஷி ஒருவர்.
சமயவாதிகள் மட்டுமின்றி சமுதாய சிந்தனையாளர்கள் சீர்திருத்த உணர்வினர் மெய்யறிவியல் அறிஞர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் காவலர்கள் பல்வகை இலக்கிய படைப்பாளர்கள் தமிழக மலர் மலர்ச்சிக்கு மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்த பாரதி ராமானுஜரை பற்றி பேசும் பொழுது முக்தியோ சிலரின் சொத்தனை இருக்கையில் இத்தமிழ்நாடு தம் இருந்தவ பயனாய் ராமானுஜரை ஈன்றதென்றே என்று தமிழ்நாட்டின் தவப்பயனாக பெருமைப்படுத்தியுள்ளார். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய கவியரசர் கண்ணதாசன் ராமானுஜரால் இந்து மதம் மறுமலர்ச்சியுற்றது என்று எழுதினார். திருநாராயணபுரத்து கோவில் பிபி நாச்சார் என்று கொண்டாடப்படக்கூடிய டில்லி அரசர் நவாபின் மகளை இறைவனுக்கு திருமணம் செய்வது இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு அடிகோலிட்டவர் ராமானுஜர். இப்படி இவருடைய மனிதநேய சிந்தனைகளை உறுதிப்படுத்துவது போல் சுவாமி விவேகானந்தர் ஆதிசங்கரர் ஞானத்தில் மிகச் சிறந்தவராக இருந்த போதிலும் ராமானுஜரின் இதயமும் கருணையும் உலகத்தின் அளவு பரந்ததாக உள்ளது என்று சிகாகோ மாநாட்டில் பதிவு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் காலத்தில் மாயோன் வழிபாடு இருந்தது. கிமு முதல் நூற்றாண்டில் கண்ணன் வழிபாடு வடநாட்டில் தோன்றியது. நாற்பெருங்கடவுளர் என்று சிவன் பலராமன் திருமால் முருகன் ஆகியோரை புறநானூறு கூறுகிறது. இந்நால்வர் கோயிலும் சிலம்பு ஒன்றாய் சேர்த்து குறிப்பிடுகிறது. மண்ணுறு திருமணி புறையும் மேனி விண்ணையர் பொற்கொடி விரல் வெய்யோனும் காந்தளன் சிலம்பில் களிறு படிந்தாங்கு பாம்பனைப்பள்ளி உயர்ந்தோன் என்று திருமாலை குறிப்பிடுகிறது. பதிற்று பத்தில் நான்காம் பத்தில் திருமுருகாற்றுப்படை கலித்தொகை பரிபாடல் சிலப்பதிகாரம் ஆகிய எல்லாவற்றிலும் திருமாலை பற்றி பேசப்படுகிறது. சோழர்கள் பெரும்பாலோர் சைவராக இருந்தனர். இரண்டாம் குலோத்துங்கன் தில்லை நடராசர் கோவிலில் இருந்த பள்ளிகொண்ட பெருமாளை அகற்றி கடலில் எறிந்தான். அதை கரையேற்று திருப்பதியில் சேர்த்தார் ராமானுஜர். குலோத்துங்கனை கிருமிகண்ட சோழன் என கூறுவதுண்டு. குலோத்துங்கனின் இடையூறால் கர்நாடகம் சென்றார் ராமானுஜர். அந்த தேசத்து ராஜா விஷ்ணுவர்தனன் ராமானுஜரின் கொள்கைகளைக் கண்டு விருப்பப்பட்டு சமணத்திலிருந்து வைணவத்திற்கு மாறினான். இந்த சமயத்தில்தான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ராமானுஜர் சாதாரண மனிதர் அல்ல என்பது உலகத்திற்கு புரிய வந்தது. ராமானுஜர் தன் வாழ்நாளில் தன்னுடைய ஆதிசேஷ அவதாரத்தை ஒரு நாள் காண்பித்தார். கர்நாடக தேசத்தில் தொண்டனூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கு நரசிம்ம பெருமாள் கோயில் உள்ளது. ராமானுஜர் அங்கே தங்கியிருந்த காலத்தில் ஒரே நேரத்தில் 12,000 சமணர்கள் கேள்வி கேட்கப் போகிறோம். வேறு வேறு கேள்விகள், அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அவை எங்களுக்கு திருப்தியாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று விஷ்ணுவர்த ராஜாவை கேட்டனர். அதற்கு அந்த அரசன், இது எப்படி சாத்தியம், ஒவ்வொருவராக கேள்வி கேளுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள், காஷ்மீரில் சரஸ்வதி தேவி தோன்றி அருள் புரிந்து ஒரு ஹயக்ரீவர் விக்கிரகத்தை கொடுத்திருக்கும் பொழுது எங்களுக்கு பதில் சொல்ல முடியாதா, பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்ல ராமானுஜர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனை, நமக்கிடையே ஒரு திரை போட வேண்டும். அப்படி சம்மதித்தால் நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகிறேன் என்றார். அவர்களும் சம்மதித்தனர். திரையிடப்பட்டது. திரைக்கு அந்த பக்கம் பத்மாசனம் போட்டு அமர்ந்தார் ராமானுஜர். ஒரு பெரிய பிரகாசத்துடன் கம்பீரமான சீற்றத்துடன் ஓசையோடு 1,000 தலைகளுடன் தன்னுடைய ஆதிசேஷன் உருவை எடுத்துக்கொண்டு, கேள்விகளை கேட்கத் தொடங்குங்கள் என்று சொன்னதும் 12,000 கேள்விகள் ஒரே சமயத்தில் கேட்கப்பட்டன. ஒரே குரலில் 12,000 கேள்விகளுக்கு வெவ்வேறு பதில்கள் சொல்லப்பட்டன. விஷ்ணுவர்தனனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உள்ளே இருப்பது ஒருவர், வருவது 12,000 பதில்கள் ஒரே குரலில் வருகின்றன என்று சமணர்கள் திகைத்து போனார்கள். உடனே, நாங்கள் தோற்றுவிட்டோம், வெளியே வாருங்கள், உங்களை சரணமடைகிறோம் என்றார்கள். ராமானுஜர் தன் சுயமான உருவத்திற்கு மாறி வெளியே வந்தார். சமணர்கள் அனைவரும் அவர் பாதங்களில் விழுந்து சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார்கள். கருணையுடன் அவர்களையும் வைணவர்களாக ஆக்கிக் கொண்டார் ராமானுஜர். விஜயநகர பேரரசர்கள் இந்து மதம் என்ற உணர்வை பரப்ப முகமதிய தாக்குதல் காரணமாக இருந்தது. நாயக்கர் காலத்தில் பலர் வைணவராக இருந்து இந்து என்ற உணர்வோடு செயல்பட்டனர். வைணவர்களால் தத்துவ ஆய்வு அதிகரித்தது.
விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராய ஆமுக்தமால்யதா என்ற நூலை இயற்றினார். அதாவது சூடிக்கொடுத்தன் ஆச்சார் என்ற ஆண்டாளை பற்றியதான நூல். உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர்வண்ணை தாரணியோடு உண்டான் பயிரில் கலைபோல அசுரரை காய்ந்தான் தன் கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்கு என்று குருவனுடைய வாக்கு எப்படி உள்ளது? உயிர் உடல், இந்த உயிரும் உடலும் உடலாக ஓங்கி இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியதான இந்த உயிரையும் இந்த ஜீவாத்மா இருக்கக்கூடியதான இந்த உடம்பையும் தனக்கு உடலாக கொண்டு தயிர் வெண்ணெய் தாரணியோடு தயிரையும் வெண்ணையும் இந்த உலகத்தையும் உண்டவன் கண்ணன். அவன் பயிரில் நல்லவர்களை கலை போல அசுரரை காய்ந்தான். நல்லவர்களுக்கு தீமை செய்யும் அசுரர்களை தீயவர்களை அழித்து அவர்களை காப்பாற்றினான். தன் கையில் வளைபோல் இம் ஆசிரியர் வாக்கு என்ற அந்த இறைவனை பற்றினதான விஷயங்கள் குருவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் பிரம்மனுமாகி அனைத்தனி முதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே என்கிறார் இறைவன். இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியதான என்னை சரீரமாக உடையவன், அவனுக்கு உடம்பாக இருக்கக்கூடியது, என்னை சொல்லும் சொல்லுக்கு பொருளாய் இருக்கிறான், ஜீவன் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கிறான். எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் உள்ளவை உயிரற்றவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறான். தான் விஷ்ணு என்ற ஒரு உருவை எடுத்துக்கொண்டு பிரம்மனையும் சிவனையும் படைத்து அவர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறான். எனக்கு தேனாகவும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி உள்ளான். என் சரீரத்தில் உயிரிலும் ஞானத்திலும் அறிவிலும் புகுந்து என் ஆத்மாவை அவனுக்கு உடலாக கொண்டு இருக்கக்கூடியதான் அவனை அவன் அருளால் உணர்ந்தேன் என்கிறார். இப்படி வைணவ மதத்தின் சித்தாந்தத்தை இதை உருவாக்கி நிலைநிறுத்தி அவர் வழியில் வந்தவர் எப்படி காப்பாற்றினார்கள், அதனால் உலகத்திற்கு ஏற்பட்ட நன்மை என்ன என்பதை இறையருள் குருவருள் இருப்பின் நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம்.